நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு சூருடைய பணியாளர் தேர்வுக்கான முக்கியமான வரலாற்று பகுதி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது வரலாற்று பகுதியில் உள்ள இதுவரைக்கும் கேட்ட முக்கியமான குவஸ்டின்ஸ், லைன் பை லைன் எடுக்கப்பட்ட குவஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் குவஸ்டின் பாருங்கள், வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19, சரிங்களா? இரண்டாவது கொஸ்டின், சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1905, சரிங்களா? மூன்றாவது கொஸ்டின், சுதேசி நேவிகேஷன் கப்பல் கம்பெனியை வஉசி ஆரம்பித்த ஆண்டு. சுதேசி நேவிகேஷன் கப்பல் கம்பெனியை வஉசி ஆரம்பித்த ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1906, சரிங்களா? நாலாவது கொஸ்டின், முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1906, சரிங்களா? ஐந்தாவது கொஸ்டின், சூரத் பிளவு அல்லது காங்கிரஸ் கட்சி பிளவு ஏற்பட்ட ஆண்டு. சூரத் பிளவு அல்லது காங்கிரஸ் கட்சி பிளவு ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1907, சரிங்களா? ஆறாவது கொஸ்டின், மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1909, சரிங்களா? டால்ஸ்டாய் பண்ணை காந்தியால் நிறுவப்பட்ட ஆண்டு. டால்ஸ்டாய் பண்ணை காந்தியால் நிறுவப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1910, சரிங்களா? எட்டாவது கொஸ்டின், இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1911. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை நான் போச்சுக்கோங்க, சரிங்களா? ஒன்பதாவது கொஸ்டின், திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் டபிள்யூடிஇ ஆர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு. திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் டபிள்யூடிஇ ஆர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17, சரிங்களா? பத்தாவது கொஸ்டின், சென்னை திராவிடக் கழகம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சென்னை திராவிடக் கழகம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1912, சரிங்களா? பதினோராவது கொஸ்டின், சென்னை திராவிடக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை திராவிடக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1912, சரிங்களா? பன்னிரெண்டாவது கொஸ்டின், காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்த ஆண்டு. காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்த ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9, சரிங்களா? பதிமூன்றாவது கொஸ்டின், காந்தியின் சம்ரான் சத்தியாகிரகம் அவுரி தொழிலாளர்களுக்காக முதல் சத்தியாகிரகம் தொடங்கிய ஆண்டு. காந்தியின் சம்ரான் சத்தியாகிரகம் அவுரி தொழிலாளர்களுக்காக முதல் சத்தியாகிரகம் தொடங்கிய ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1917, சரிங்களா? பதினாலாவது கொஸ்டின், 1916 ஏப்ரல் மாதம் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? 1916 ஏப்ரல் மாதம் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியார் பார்த்தா திலகர், சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பதினைந்தாவது கொஸ்டின், 1916 செப்டம்பர் மாதம் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? 1916 செப்டம்பர் மாதம் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்ன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார், சரிங்களா? பதினாறாவது கொஸ்டின், மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது? மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1911 லக்னோ மாநாட்டில் இணைஞ்சிச்சு, சரிங்களா? பதினேழாவது கொஸ்டின், தென்னிந்திய நில உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய நில உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1916, சரிங்களா? பதினெட்டாவது கொஸ்டின், அன்னி பெசன்ட் எந்த வருடம் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார்? அன்னி பெசன்ட் எந்த வருடம் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார் இதுக்கான ஆன்சர் தான் 1917, சரிங்களா? பத்தொன்பதாவது கொஸ்டின், மான்டெகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மான்டெகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1919 சரிங்களா? இருபதாவது கொஸ்டின், ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1919. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா?
21வது கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் சொன்னால் 1919 April 13, சரிங்களா? முதன் முதலில் நீதி கட்சி எத்தனை தொகுதி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஆண்டு? முதன் முதலில் நீதி கட்சி எத்தனை தொகுதி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஆண்டு? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1920 63 ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க, சரிங்களா? 23வது கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1920 August 1, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், சரிங்களா? 24வது கொஸ்டின், சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு, சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசம் கொராக்பூரில் நடந்துச்சு, சரிங்களா? 25, சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, 1923 January 1 தொடங்கப்பட்டுச்சு, சரிங்களா? 26வது கொஸ்டின், சிஆர் தாஸ் மறைந்த ஆண்டு, சிஆர் தாஸ் மறைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1925, சரிங்களா? 27வது கொஸ்டின், வைக்கம் கோவில் சுற்றி வீதியில் நடக்க இருந்த தடை நீக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. வைக்கம் கோவில் சுற்றி வீதியில் நடக்க இருந்த தடை நீக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா June 1925, சரிங்களா? 28வது கொஸ்டின், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு, பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1925, சரிங்களா? 29வது கொஸ்டின், சைமன் குழு சென்னை வந்த ஆண்டு, சைமன் குழு சென்னை வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1929 February 18, சரிங்களா? 30வது கொஸ்டின், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1919 இந்திய அரசு சட்டம், சரிங்களா? 31வது கொஸ்டின், மாகாணங்களில் சுயாட்சி கொண்டு வந்த சட்டம், மாகாணங்களில் சுயாட்சி கொண்டு வந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1935 சட்டம், சரிங்களா? 32வது கொஸ்டின், நேரு அறிக்கை வெளியிட்ட ஆண்டு, நேரு அறிக்கை வெளியிட்ட ஆண்டு, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1928 நேரு தான் வெளியிட்டார், சரிங்களா? 33வது கொஸ்டின், எந்த ஆண்டு பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பது இலக்கு, எந்த ஆண்டு பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பது இலக்கு தீர்மானம் செய்யப்பட்டது, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1929 லாகூரில், சரிங்களா? 34வது கொஸ்டின், ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு, ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930 January 28, சரிங்களா? 35வது கொஸ்டின், 1929 லாகூரில் நடந்த மாநாட்டில் நாடு முழுவதும் சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு, 1929 நாகூரில் நடந்த மாநாட்டில் நாடு முழுவதும் சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930 January 26, சரிங்களா? 36வது கொஸ்டின், உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1930 March 12, சரிங்களா? 37வது கொஸ்டின், காந்தி உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் எப்போது தண்டி வந்து சேர்ந்தார்? காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் எப்போது தண்டி வந்து சேர்ந்தார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1930 April 5, சரிங்களா? 38வது கொஸ்டின், காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தை எந்த வருடம் தொடங்கினார்? காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தை எந்த வருடம் தொடங்கினார் பார்த்தீங்கன்னா 1930 March 12, சரிங்களா? 39வது கொஸ்டின், முதலாவது வட்டமேசை மாநாட்டை நடைபெற்ற ஆண்டு, முதலாவது சட்டவேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930 November, சரிங்களா? 40வது கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு, காந்தியின் இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1931 March 5, சரிங்களா? 41வது கொஸ்டின், காந்தி எப்போது இரண்டாவது மட்டை மேசை மாநாட்டில் கலந்து கொண்டார் காந்தி எப்போது இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு, சரிங்களா? இதுக்கு நான் சொல்றேன் 1931 September 7, சரிங்களா? 42வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் விற்பனை வரியை அறிமுகம் செய்த ஆண்டு, தமிழ்நாட்டின் விற்பனை வரியை அறிமுகம் செய்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1937, ஓகேங்களா? 43வது கொஸ்டின், மூன்றாவது வட்டமேசை மாநாட்டை நடைபெற்ற ஆண்டு,
மூன்றாவது மட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை நடந்துச்சு. சரிங்களா, கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. இந்த மூன்று மட்டமேசை மாநாடு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எதையும் மறக்காமல் வச்சுக்கோங்க. 44 கொஸ்டின், வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டோனால்ட் அறிவித்த ஆண்டு. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டோனால்ட் அறிவித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1932 ஆகஸ்ட் 16. சரிங்களா. 45 கொஸ்டின், காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூரண ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூரண ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1932. ஓகேங்களா. இந்த 45 கொஸ்டின் பார்த்திங்கன்னா வரலாற்று பகுதியில் முக்கியமான நிகழ்வுகளோட இயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. தேர்வு வந்து எப்படியும் வந்து நமக்கு 20ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதுக்கு முன்னாடியே தயாராகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நாட்களும் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து நிறையா போர்ஷன்ஸ் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த PDFஓட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye guys.